ஹெட்லைட் பல்ப். நம்ம அதிகமான ஹெட்லைட் பல்ப்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் இருக்கிறதுலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஹெட்லைட் பல்ப் வந்து நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் அண்ட் ரிவ்யூவும் பண்ண போகிறேன். ஸோ அந்த இது பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது, நான் முதலே சொல்லிடுறேன். அண்ட் இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 5500 ரூபா. அதாவது ஒரு ஹெட்லைட் பல்ப் கிடையாது, ரெண்டு ஹெட்லைட் பல்ப். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பைக்கருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, பைக்கருக்கு யூஸ் பண்ண பேட்டரி போயிடும். ஸோ இதை காருக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹெட்லைட் பல்ப். அண்ட் இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து ஃபிலிப்ஸோட யூனிட்ரான் Pro 3021 அப்படிங்கிற மாடல் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்டு எப்படி அந்த பிரைட்னஸ் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து யார் யாருக்கெல்லாம் சூட்டாகும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நான் பாலா சரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோஸ் நடக்கிறது நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம், அது உங்களுக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து நம்ம அன்பாக்சிங் ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துடலாம். அன்பாக்சிங் ஃபுட்டேஜஸ் பார்க்கறதுக்கு மாதிரி குட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இது வந்து ஒரு 12 வோல்ட் ஹெட்லைட் பல்ப் தான். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரான ஒரு ஒயிட் கலர் ஹெட்லைட் பல்ப். இதில் மெயினாக வந்து இருக்கிறதுலே நான் அன்பாக்ஸ் பண்ணதுலே ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்டான ஹெட்லைட் பல்ப் நான் இதை தான் சொல்லுவேன். ஆல்சோ அதோட காஸ்ட்டுமே இது இதோட காஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப அதிகம் தான். இதுக்கு நமக்கு வாரண்டியுமே இருக்குது, அதுவுமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த அன்பாக்சிங் பிரைட்னஸ் செக் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு சொல்கிற மாதிரி பெருசாக எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறையவே இருக்குது. அண்ட் மெயினாக இது வந்து ஒரு இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து நம்ம காருக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும், பைக்கெட் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் ஒயிட் கலரில் வர எல்இடி ஹெட்லைட் பல்ப். இதில் வந்து நமக்கு சைடில் நிறையா இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைக் மேட் இன் ஜெர்மன், மேட் இன் சைனா, டிசைன்ட் இன் ஜெர்மன், இந்த மாதிரி நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து ஒரு 12 வோல்ட் ஹெட்லைட் பல்ப். பாக்ஸோட பேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இதில் நமக்கு ரெண்டு ஹெட்லைட் பல்ப் கிடைக்கும், ஒரு பீஸ் கிடைக்காது, ரெண்டு பீஸ் கிடைக்கும். அண்ட் இது டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 5500 ரூபீஸ் வருது. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உள்ளக்க நம்ம ரெண்டு எல்இடி சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எல்இடியோட பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு, இது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அண்டு இந்த எல்இடிஸ் கூட நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா முக்கியமாக ஒரு யூசர் மேனுவல் கிடைக்குது. அண்ட் அந்த யூசர் மேனுவல் கூடவே இந்த எல்இடி வந்து என்ன டைப் ஆஃப் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபிலிப்ஸ் பிராண்ட் எல்இடி. ஸோ இந்த எல்இடி வந்து உங்கள் பிரைட்னஸ்க்கு நல்லாயிருக்கும், பட் இதில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, அதையும் நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ க்ளோஸ்அப் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட எல்இடி இருக்கும். அது ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு பீஸ் ஆஃப் எல்இடியை மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதாவது மொத்தம் 4 பீஸ் இருக்கும். இந்த செட் ஆஃப் 4 எல்இடி வச்சு இந்த பிரைட்னஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இதோட ஃபேன் பின்னாடி இந்த ஃபேனை பற்றி பேசி ஆகணும். இந்த ஃபேனில் என்ன அப்படின்னா அதோட கூலிங் சிஸ்டம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தான் ஹீட் ஆனாலுமே உங்களுக்கு இதில் கூலிங் வந்து சீக்கிரம் நடந்துடும். ஏன்னா நீங்கள் காருக்கு யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து உங்களுக்கு பேசிவ் கூலிங் இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆக்டிவ் கூலிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெட்லைட் பல்ப் சீக்கிரமாக கூலாயிரும். மெயினாக இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்டிங் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஹெட்லைட் பல்பை நாங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது எங்களுக்கு பக்கத்தில் நிற்க முடியல, அந்த அளவுக்கான ஹீட் இருந்து வெளியேற ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எங்களுக்கு ஹெட்லைட் பல்ப் வந்து நாங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கு கண் வெளியே வந்துருச்சு, அந்த லெவலுக்கு ஆஃப் பிரைட்னஸ் இதில் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இதை டே டைமில் யூஸ் நீங்கள் வந்து மழை காலத்தில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஹெட்லைட் பல்ப் ஒயிட் கலர் ஹெட்லைட் பல்ப் வந்து உங்களுக்கு ரோடு தெரியவே தெரியாது. இதுவும் அதே மாதிரி தான், பட் இதில் கொஞ்சமாவது பரவாயில்ல ரோடு தெரியும். ஸோ இதோட க்ளோயிங், ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் மெயினாக இதில் இன்னொரு பிரச்சனை அப்படின்னா ஸ்லோ மோஷன் எடுக்கும்போது என்னோடய கேமராவே பார்த்தீங்கன்னா ரொம்ப திணறாக இருந்துச்சு. அந்த லெவலுக்கு பிரைட்னஸ் வந்து இதில் இந்த ஹெட்லைட் பல்ப் நமக்கு கிரியேட் பண்ணுது. இந்த ஹெட்லைட் பல்பில் நெக்ஸ்ட்டு வேறு சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பவர் மெயினாக வந்து இதோட பவர் கன்சம்ப்ஷனாக இருக்கட்டும் அண்ட் இதோட பவர் அவுட்புட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இதோட இந்த பிரைட்னஸ் பிரைட்னஸ் வந்து அதிக பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயத்தை பேச வேண்டியது ஹீட் தான், ரொம்ப அதிகமான ஹீட் ஜெனரேட் ஆகுது. அண்ட் இது கூல் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் கூலிங் கால்ஸும் இருக்குது அண்ட் பாசிவ் கூலிங் கால்ஸும் இருக்குது. ஸோ ஹீட்டை பற்றி இங்கே கவலைப்படுத்தவே இல்லை. அண்டு இந்த ஹெட்லைட் பல்புக்கு வாரண்டி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து இருக்கிறதுலே பவரான ஹெட்லைட் பல்ப். இந்த ஹெட்லைட் பல்ப்பை நாங்கள் சுற்றி வீடியோ எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா என்னோடய கண்ணே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரியான பிரைட்னஸ் வந்து இருக்குது. அண்ட் டேரெக்டாக இதை யாருமே கண்ணில் பார்க்காதீங்க. அண்ட் ஒரு வேளைக்கு இந்த மாதிரி ஹெட்லைட் பல்ப்ஸும் நீங்கள் பைக்லேயும் சரி இல்லை ஒருவேளை கார்லேயும் பவர்ஃபுல்லான ஹெட்லைட் பல்ப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹெட்லைட் முன்னாடி ஒரு குட்டி ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் இருக்கும், தயவு செஞ்சு அதை ஒட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த பிரைட்னஸோட லெவல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது எதுக்கு அவர் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்.
ஸோ இந்த ஹெட்லைட் பல்ப்பை நீங்கள் வாங்குவீங்களா? அண்ட் 5,500 ரூபாய்க்கு நீங்கள் ஹெட்லைட் பல்ப்பை, இதை இவ்வளோ பவர்ஃபுல்லான ஹெட்லைட் பல்ப்பை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே என்னை பார்த்து பரிசு சேர்ந்துக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப், பாலா சரவணன். பை பை.